பார்வதி, யார் ஃபோன் பண்ணது பார்வதி? ஆ, யார் ஃபோன் பண்ணி டிவி பார்த்து நடந்திருக்குன்னு சொன்னா? என்னாச்சுன்னு ஏதாவது சொன்னாவளா? எக்கு, யாரோ ஃபோன் பண்ணாவுக்கு அனையா மாப்பிள்ளைக்கு நம்பர்ல இருந்து தாங்க ஃபோன் வந்து. ஃபோன் வந்தோடனே நானும் எடுத்தனா, உடனே சொல்லி அவ டிவி பார்த்து ஆயிட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி அவக்கு. நான் எனக்கு பாவம் பண்ணேன், கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கலாம் எனக்கு இந்த டூருக்கு வந்தேன், இங்கே வந்து என்ன கடவுள் இப்படி ஆட்டி படைக்காரக்க, நான் எனக்கு பாவம் பண்ணேன். சரி விடுங்க, ஒன்னும் ஞாயிருக்காது, போய் பார்த்ததுல தெரியும் போற வழியிலேயே எப்படி ஃபீல் பண்ணிட்டே போனா என்ன நடக்கும். ஆ, நம்ம மனசுதான் கஷ்டமா இருக்க, போய் பாத்துட்டு என்ன தப்பே பாப்பியா? டிவி பத்தி ஆயிருக்கு, அப்ப அந்த காட்டு பூச்சி எனக்கு ஏதோ ஆயிருக்குல்ல, அதனாலதான போன் வந்திருக்கு. கடவுளே கடவுளே, நான் என்ன செய்வேன் கடவுளே? யாசின பண்ணு அறிவு கிட்ட நாள் முடி, அவளே அவளுக்கு மாப்பிள்ளைக்கு என்னாச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பயந்து போய் வாரா, அவள்கிட்ட உங்க மாப்பிள்ளைக்கு ஏதோ ஆயிருக்கான்னு என்ன புத்தி? நான் வாசுவ மாதிரி பேசினேன், எதுக்கப்ப போன் வருவே? ஒரு அளவு உடம்பு முடியல, ஏதோ ஆயிட்டுனா தானே போன் வரும். அவருக்கு எதாவது ஆச்சரியான உயிரோடையே இருக்க மாட்டேன், டெல்லியிலே என்ன புதைச்சிட்டு போயிருங்க, என்ன செத்தே போயிருவேன். என்னக்கா பேசுறிய? மூணு பிள்ளைகளையும் பெத்து வச்சுக்கிட்டு ரெண்டு கல்யாணம் ஆகாம இருக்கு, என்ன பேசுறிய? அண்ணனுக்கு ஒன்னும் ஆயிருக்காது, ஆனா நல்லாதான் இருப்பாங்க. நானே பேக் சூட் கேஸ் எல்லாம் அந்த ஹோட்டலோடி போச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எரிஞ்சோ இதெல்லாம் எரியலையோ, டூருக்கு போற இடத்துக்கு எல்லா பேகையும் என்ன கொண்டு வந்திருப்பேன். எடுத்து வச்சு என்ன தானே நீ உள்ள கொண்டு வை, நம்ம நான் சாயங்காலம் ஹோட்டலுக்கு தானே வருவோம்னு சொன்னா, இல்லன்னா அந்த வேன்லயே போட்டு கொண்டு வந்திருப்பேம்ல. நல்முடி, இனி இந்த வாய் வந்து மூடலன்னு வச்சிருங்களாம், நான் மரியாதை இல்லாம பேச வேண்டியது வரும், புரியவா? மரியாதை இல்லாம பேச வேண்டியது வரும் சொல்லிட்டேன். ஹோட்டல் பிடிச்சிருக்காளோ, ஹோட்டல் மேஜிக் ட்ரீ வம்பறாங்க. வாய மூடுங்க அம்மா, ஹோட்டல் வரது வரைக்கும் எனக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு துடிக்குது, பயமா இருக்கே கடவுளே. பூச்சி பூச்சி, என்ன விட்டு பேராத பூச்சி, காட்டு பூச்சி குடிச்சதுனால எனக்கு அவரை விட்டுட்டு போனேன், இல்லைன்னா கையோடி நம்ம கூட்டிட்டே போயிருப்பேமேக்க, கூட்டிட்டு போயிருந்தா நமக்கு இந்த கஷ்டம் இல்லையாக்க, எனக்கு இந்த அழுகை இல்லையாக்க. பார்வதி ஒன்னும் ஆயிருக்காது பார்வதி, நீ இப்படி சொல்ல சொல்லி எனக்கு பயமாட்டு இருக்கு. ஒன்னும் ஆயிருக்காது, காட்டு பூச்சினா நல்லா தான் இருப்பாவ, குடிப்பா இருக்க, ஆனா வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுக்க, நல்ல மனுஷங்க நல்ல மனுஷங்க. முனியம்மாக்க நீங்க இங்க வாங்க, என்ன ஜன்னல் சுத்திட்டு போறேன். வாங்க உள்ள போய் பாப்போம். எத்தனாவது ரூம்? 307 தானே. ஓடு ஓடு. கடவுளே, துணி இதெல்லாம் எரிஞ்சு போச்சு, ஐயோ அழகழகான துணி எல்லாம் கொண்டு வந்தனே. எஸ்கியூஸ் மீ எஸ்கியூஸ் மீ, ஆப்கா கி லை பைசா கியோ நகிண்டி ராகி ஹன்? ஆ, பைசா கே லாகி ரேன். என்னது டீ சொல்லியா? எனக்கு இங்கட்டி தெரியும், கிண்டி தெரியும், பத்தியும் யா மோவளுக்கு நான் கொஞ்சம் தெரியும். ஒண்ணுமே புரியல, ப்ளீஸ் கம் டு தி ஹோட்டல் அண்ட் டெல் டு தி மேனேஜர். மாத்தின பண்ண உள்ள பேரலாம். ஐயோ சின்ன பண்ணவே பின்னக்கே வாரான் சின்ன பண்ணு. ஒன்னு மீட் மேனேஜர் சார், மேனேஜர் சார். என்ன மேம்? என்ன இந்த கார் டிரைவர் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வாரானே, வந்து ஏதோ கியா கியான்னு ஏதோ சொல்லியானே, இன்னன்னு பாருங்க. ஃபாலோ பண்ணிட்டு வரானாமா என்ன? ஆமாண்ணே, கொஞ்ச நேரமா ஃபாலோ பண்ணிட்டே வாரானே, ச்சே கேவலமா இருக்கு எனக்கு. என் மாப்பிள்ளைக்கு மட்டும் தெரிஞ்சுனா அப்புறம் என்ன வீட்டுலயே அந்த மண்டாருன்னு, என் வீட்டுல உள்ள வீட்டுல தெரிஞ்சுனா முடிஞ்சுனே கதை. எங்க ஊர்ல இப்படிதான் அழகுல மங்கி எத்தனை பேர் பின்னாடி வந்தாவ தெரியுமாண்ணே, எல்லாரையும் அடிச்சு விரட்டிட்டாவண்ணே. ஒரு நிமிஷம், அழகா பிறந்தது தப்பா? आपको क्या चाहिए? वे मेरे कार में आई आर मेरे पैसा खर्च के. இவ அழகா இருக்க, இவ ஏதோ படத்துல நடிச்ச ஹீரோயின் தானே கேரக்டர் பண்ண நினைக்கேன். ஐ முரடி பொறாமை. அவன கார்ல வந்து பைசா கொடுக்காம இறங்கிட்டீளோ, அதுக்கு தான் உங்களை அடிச்சு கொள்ளலாம்னு இருக்கோம். ஐயே சி 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 சி, பண்ணுவோம். $350. Come man, come. The violet Monday girl is give. Okay. Come, come. ஏ பாகல். சொல்லாதே யாரும் கேட்டா.
வந்துட்டியா? வந்துட்டியாவா? லோய், ஒரு இடத்த ஒழுங்கா பாக்கல. ஓய், எதுக்கு ஃபோன் பண்ணியாரு? நான் ஃபோன் பண்ணல, பண்ண சொன்னேன். உமக்கு வெத்து வெட்டு கண்டியா வர வச்சாரு. எங்க இருந்து எங்க வந்திருக்கீங்க தெரியுமா? வயலட்டு மண்டா பிபி வந்த பன்னிக்குட்டி மாதிரி பதறுது. ஒய் ஒய் ஒய், ஹோட்டல்ல தீய முடிக்கல, பியாய முடிக்கல. ஆமாண்ணா, முழுசா படுத்து கிடக்காருல்ல மனுஷன். என்ன போட்டுட்டு காட்டுப்பூச்சிக்கு மானம் போச்சு. ஏக்க, வந்த வண்டியிலே யாரி பேருவாங்க? எங்க இருந்து யாருன்னு அங்கேயே கொண்டது பயில இறக்கி விட சொல்லுவாங்க. சுத்தி பாத்துட்டு வருவாங்க. நானும் வருவேன். ஏட்டி, ஒரு கார்ல வந்தம்ல, காருக்கு வாடகை கொடுக்க தெரியாதா உனக்கு? காருக்கு வாடகையா? ஆமாட்டி, யாரி வந்தால சொகுசாட்டு வயன்னு வச்சுட்டு வந்தால அதுக்கு ரூபா கொடுப்போம். 350 ரூபாயா? அவன் எங்களை பிடிச்சி ஆசிரியடாக்கா. ஏன், நீங்க எல்லாரும் தானே வந்திய? ஆளுக்கு 50 ரூபா ஷேர் பண்ணுங்க, மிச்சத்தை நான் போடியே. ஆமா ஆமா, என்ன பெரிய பணக்காரி இல்ல. நீரு பேசாத என் வாய மூடும். நல்ல மனுஷனா இருந்தா என்ன போய் சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? போன் பண்ணி நான் குடி போதில இருந்து மீண்டுட்டேன், என்ன வந்து கூட்டிட்டு போங்க, எங்க நிக்கிறீங்களோ அங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவான். அப்படிதான் நான் எப்படியாவது வந்து எடுத்து கூட்டிட்டு வருவேன்ல. வர வழியெல்லாம் அழுது தொலைஞ்சி அங்க பிள்ளைகளெல்லாம் அழுதுகிட்டு இருக்கு. போய் உங்களை நினைச்சி ரொம்ப கவலைப்படாத, அதுகளுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன் ஒன்னும் இல்லன்னு. புட்டி கண்ணாடி, புட்டி கண்ணாடி. மேடம், உங்க மாப்பிள்ளையே பொறுமையா கொஞ்சங்க. அங்க வண்டி டிரைவர் அங்க கோவத்துல நிக்கான். போய் பைசா கொடு, இல்லன்னா அந்த வண்டியில ஏறி திருப்பி அங்க போயிட்டு பைசா கொடு. வா. அவரு சும்மா நடிச்சிருக்காரு, குடி போதையில இருந்தாருல, உற்று வந்துட்டம்ல, அந்த கடுப்புல நடிச்சிருப்பாரு. என்ன செய்ய, பாசம்தான். அவன் மீனாக்கு ஏதோ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு போல இருந்து. எதையுமே சொல்லல, எதையுமே பாக்கல. நீ என்னத்த வாங்கி கொடுத்தாலும் தூக்கி வா, மூஞ்சில தானே போட போறா.